ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நம்ம சேனலில் பிஸ்னஸ் அண்ட் மணி வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். பட் இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு வித்தியாசமான ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் கமெண்ட்லேயும் மெயிலையும் நிறைய பேர், ப்ரோ எனக்கு பிஸ்னஸ்லாம் வராது, எனக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு ஜாப்பில் இருந்துக்கிட்டே எப்படி நிறைய சம்பாதிக்கலாம்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது, அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 100%-80% மக்கள் ஜாபை தான் செலக்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியாகவே தெரியுது, அதுவும் ரொம்பவே. அது மட்டும் இல்லாமல் ப்ரோ எனக்கு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, இந்த நேரத்தில் பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதை பியர் பண்ணுற அளவு எங்கிட்ட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ உங்கள் சுச்சுவேஷனை பொறுத்த மாதிரியே ஒரு பெட்டர் அண்ட் பெஸ்ட் நியூஸ் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி ஜாப் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நெக்ஸ்ட், நீங்கள் உங்கள் ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கணும், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். உங்களுக்கு சேவ் பண்ணுற பழக்கம் இருக்கணும். இப்போவே சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்ளம் என்னென்னு தெரிஞ்சால் தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சேவ் பண்ண முடியலன்னு ஒரு காரணம், அண்ட் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் பணமே தங்க மாட்டேங்கிறது ஒரு கன்ஃபியூஷன். வீட்டுக்கு வந்தாலே அந்த செலவு இந்த செலவுன்னு டார்ச்சர் வேறு. ஸோ பெரும்பாலான மக்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்பர் ஒன், நம்ம நாட்டு கரன்சியோட வேல்யூ ரொம்ப கம்மி தான். நம்பர் டூ, நாம் சம்பாதிக்கிற சம்பளமே கம்மி தான். இதை வச்சுக்கிட்டு ஒரு மாதம் ஃபேமிலியை ரன் பண்ணவே சரியாக போயிடுது. நம்பர் த்ரீ, இன்ஃப்ளேஷன், அதாவது பண வீக்கம். ஓகே, ப்ராப்ளமாக பார்த்துட்டோம். இப்போது இதுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். இதுக்கான ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட் சொல்யூஷன், உங்கள் கரன்சியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுவும் நீங்கள் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படிப்பா இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியும். இது எப்படி சாத்தியம்னு கேட்டால், உங்களுக்கு ஜாப் தான் பிடிச்சிருக்கு. ஸோ ஜாப் பண்ணி பணக்காரனாகணும்னா நீங்கள் உங்களுடைய ஹோம் கண்ட்ரி, அதாவது இந்தியா, ஸோ இந்தியாவில் ஜாப் பண்ணாமல் வெளிநாட்டில் ஜாப் பண்ணணும், அதாவது அதர் கண்ட்ரியில். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் யதார்த்தமான உண்மை. இது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன்னு கேளுங்கள். இந்தியாவை விட கரன்சி ரேட் இன்க்ரீஸாக இருக்கிற கண்ட்ரிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஹை வேல்யூட் கரன்சி கொண்ட நாட்டில் நீங்கள் ஜாப் செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் அங்கே சம்பாதிச்சு உங்கள் எக்ஸ்பென்ஸ் போக மீதி அமௌண்ட்டை உங்கள் ஹோம் கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கண்டிப்பாக அந்த அமௌண்ட் நம்ம கரன்சி ரேட்டுக்கு கொஞ்சம் மணி அதிகமாகவே இருக்கும். இன்னும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு எக்ஸாம்பிள் தரேன் கேளுங்கள். நீங்கள் இந்தியாவில் ஒரு அக்கௌண்டன்ட் ஜாப் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுடைய சேலரி 25,000 வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் துபாயில் அதே ஜாபை கண்டினியூ பண்ணால் உங்களுடைய மினிமம் சேலரி 4,000-4,500 dirhams, அதாவது நம்ம கரன்சி ரேட்டு படி 80,000-90,000 வரைக்கும், அதுவும் மினிமம் சேலரியே. ஸோ நீங்கள் அந்த 4,000 dirhamsல் பாதி உங்கள் எக்ஸ்பென்ஸ்க்காக எடுத்து வச்சாலும் மீதி 2,000 dirhamsை தாராளமாக உங்கள் ஹோம் கண்ட்ரிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம், அதாவது உங்கள் ஃபேமிலிக்கு, அதாவது 40,000 ரூபாய். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா ஒரு மாதத்துக்கு 2,000 dirhamsலாம் ஒரு ஆளுக்கு துபாயில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் சேவிங்ஸ் ரொம்ப அதிகமாகவே பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் டாப் 20 ஹையஸ்ட் வேல்யூ கொண்ட கரன்சிஸை சொல்கிறேன் கேளுங்கள். இதில் எந்த கரன்சி கொண்ட நாட்டில் நீங்கள் ஜாப் செய்ய விரும்புகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் 20, ஃபிஜியன் டாலர். இந்த டாலர் ஃபிஜின்ற நாட்டில் யூஸ் பண்ணுற ஒரு கரன்சி. அண்ட் ஒரு ஃபிஜியன் டாலர் இந்தியன் ரூபாயில் எவ்வளோன்னா 31 ரூபாய். நம்பர் 19, அரூபியன் ஃப்ளோரின். இந்த கரன்சி அரூபா நாட்டில் யூஸ் பண்ணுற ஒரு கரன்சி. அண்ட் ஒரு அரூபியன் ஃப்ளோரின் எவ்வளோன்னா நம்ம நாட்டில் 35 ரூபாய். நம்பர் 18, போஸ்னியன் கன்வர்ஷபிள் மார்க்கா. இந்த கரன்சி போஸ்னியன் ஹர்சகோவினா நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு கரன்சி வேல்யூ நம்ம நாட்டில் 39 ரூபாய். நம்பர் 17, பல்கேரியன் லிவ். இந்த கரன்சி பல்கேரியா நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கரன்சியோட வேல்யூ இந்தியன் ருபீஸில் 39 ரூபாய். நம்பர் 16, நியூசிலாந்து டாலர். இந்த கரன்சி நியூசிலாண்டில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோடைய வேல்யூ இந்தியாவில் 45 ரூபாய். நம்பர் 15, லிபியன் டாலர். இந்த கரன்சி லிபியா நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட கரன்சி வேல்யூ இந்தியாவில் 46 ரூபாய். நம்பர் 14, சிங்கப்பூர் டாலர். இந்த கரன்சி சிங்கப்பூரில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட வேல்யூ இந்தியாவில் 47 ரூபாய். நம்பர் 13, புரூனிலன் டாலர். இந்த கரன்சி புரூனி தருசலம் அப்படின்ற கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட இந்தியன் வேல்யூ ₹47. நம்பர் 12, ஆஸ்திரேலியன் டாலர். இந்த கரன்சி ஆஸ்திரேலியாவில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோடைய இந்தியன் வேல்யூ 49 ரூபாய். நம்பர் 11, கனேடியன் டாலர். இந்த கரன்சி கனடாவில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட இந்தியன் வேல்யூ 50 ரூபாய். நம்பர் 10, யூஎஸ் டாலர். இந்த கரன்சி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பெரும்பாலான மக்களுக்கு தெரியாதது என்னென்னா, யூஎஸ் டாலரோட வேல்யூவும் கம்மி தான். இதோட வேல்யூ டெய்லி நியூஸில் ஃப்ளாஷ் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் இப்போதைய அப்ராக்சிமேட் வேல்யூ, அதாவது 2018 படி, இதோட வேல்யூ 64 ருபீஸ். நம்பர் 9, ஸ்விஸ் ஃப்ரான். இந்த கரன்சி ஸ்விட்சர்லாண்டில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட வேல்யூ இந்தியாவில் ₹69. பாருங்கள், இனிமேல் வர கண்ட்ரிஸ் எல்லாம் யூஎஸை விட கரன்சி வேல்யூ அதிகம் கொண்ட நாடுகள் தான். நம்பர் 8, யூரோ.
இந்த கரன்சி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட இந்தியன் வேல்யூ என்னென்னா 76 ருபீஸ். நம்பர் 7, கேமானியன் டாலர். இந்த கரன்சி கேமன் ஐலாண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட இந்தியன் வேல்யூ 77 ருபீஸ். நம்பர் 6, ஜிப்ரல்தர் பவுண்ட். இந்த கரன்சி ஜிப்ரல்தர் நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட கரன்சி வேல்யூ இந்தியன் ருபீஸில் 86 ருபீஸ். நம்பர் 5, கிரேட் பிரிட்டன் பவுண்ட். இந்த கரன்சி யுனைடெட் கிங்டம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட வேல்யூ இந்தியன் ருபீஸில் 86 ருபீஸ். நம்பர் 4, ஜார்டானியன் தினார். இந்த கரன்சி ஜார்டன் நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட இந்தியன் வேல்யூ ருபீஸ் 89. நம்பர் 3, ஓமானி ரியால். இந்த கரன்சி ஓமன் நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட கரன்சி வேல்யூ ருபீஸ் 165 ருபீஸ். நம்பர் 2, பஹரீனி தினார். இந்த கரன்சி பஹ்ரைன் நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கரன்சி வேல்யூ இந்தியாவில் 168 ரூபா. அண்ட் நம்பர் 1, த ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி இன் த வேர்ல்டு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி இன் 2018 அப்படின்ற ஒரு மகுடம் தரிக்கா பட்டம் வாங்கின ஒரே ஒரு கரன்சி அண்ட் நான் வாய பொழந்து பார்க்குற கரன்சி இதுதான், குவைத்தி தினார். இந்த கரன்சி குவைத் நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கரன்சியோட வேல்யூ இந்தியாவில் ருபீஸ் 228.99, ஏறத்தாழ 230 ரூபா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு கொஞ்சம் அதிகமாக ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த வேல்யூஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் எந்த நாட்டில் ஜாப் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக போவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எப்படி இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஈஸியாக ஜாப் ஆஃபரை வந்து ஃப்ரீயாக வாங்கலாம் அப்படின்னு நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஃபினான்ஷியல் அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.